நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. பல தொகுதிகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது. பெண்கள் வெற்றி பெற்ற தொகுதியில் பெரும்பாலும் அவர்களின் அப்பா, அண்ணன் அல்லது கணவன்தான் வேலைகளை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. கவுன்சிலர்களுக்கான அலுவலகங்களில் வெற்றி பெற்ற பெண் கவுன்சிலர்களுக்கு பதில் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த ஆண்களே அமர்ந்துள்ளனர். அதற்கான வீடியோக்களும் வெளியாகி அவ்வப்போது பேசுபொருளாக மாறி வருகிறது. அந்த வகையில் சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட 51வது வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிரஞ்சனாவின் கணவர் ஜெகதீசன் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிரஞ்சனாவுக்கு பதில் ஜெகதீசன் தொகுதிக்குள் வலம் வந்துள்ளார். அதோடு அங்கு கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு சென்று தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராயபுரத்தில் உள்ள கேபி கோவில் தெருவில் ஜெகதீசன் தனது ஆதரவாளர்களுடன் இருந்தபோது அங்கு ரோந்து வந்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இதனால் கடுப்பான ஜெகதீசன் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில், நான் தான் இந்த தொகுதி கவுன்சிலர், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று போலீஸ்காரரை ஒருமையில் பேசியுள்ளார். அதோடு தகாத வார்த்தைகளால் அவர்களை திட்டியுள்ளார். இதனை அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து திமுக தலைமைக்கும் செய்தி சென்றுள்ளது. யாரு கவுன்சிலர்? உங்களுதான சார் கேட்டா, நீங்க சொல்ல வேண்டியதானே? நீங்க கும்பலா சேர்த்து வச்சிருந்தா என்ன அர்த்தம்? இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின், ரசிகர் மன்ற சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரான ஜெகதீசன் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இனி திமுகவினர் ஜெகதீசனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு ஜெகதீசன் மீதான புகார்களை விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் சென்னை 16வது வார்டு திமுக கவுன்சிலர் சர்மிளா காந்தியின் கணவர் கருணாநிதி அதே பகுதியில் ஒரு சில தொழிலதிபர்களிடம் தகராறு செய்தது சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. திமுக பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற சர்ச்சையில் சிக்கி வருவதால் விரைவில் கட்சி தலைமை இதற்கு முடிவு கட்ட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாருக்காக பொறுப்பு வழங்கப்பட்டதோ அவர்கள்தான் பணியை மேற்கொள்ள வேண்டும், மீறுவோர் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா எச்சரிக்கை விடுத்துள்ளார்.